ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதுளம்பழமும் வெத்தலையினால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். செரிமான கோளாறு, வயிறு உப்புசம், குடல் புண்கள், எதுவுமே சாப்பிட முடிய மாட்டேங்குது. அப்படியே சாப்பிட்டாலும் கூட உடலில் வந்து தங்க மாட்டேங்குது, அடிக்கடி வந்து லூஸ் மோஷன் மாதிரி போகுது. இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்களுக்கு நிறைய ஆண்களுக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, கைகால் சோர்வு, உடலில் தெம்பே இல்லாமல் இருக்கிறது, திருமணமாகி ஒரு மாதத்துலேயே பிரச்சனை, அதுவும் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனையை வந்து ரொம்பவே வந்து சங்கடத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதில் வாழ்க்கை துணையே வந்து நம்ம லைஃப் பார்ட்னரை வந்து திருப்திப்படுத்த முடியாத நிலைமைக்கு வந்து அது ரொம்ப ஒரு மாதிரி அவமானத்துக்கு உள்ளாகக்கூடிய நிலைமையில் வந்து விட்டுருது இந்த ஆண்மை குறைவு. அதனால் கூட வந்து ரெண்டு பேருக்குமே வந்து அடிக்கடி பிரச்சனை வரும். தாம்பத்திய வாழ்க்கை நன்றாக இருந்தால் தாங்க வந்து குடும்பத்தில் சந்தோஷமும் வந்து நிறைஞ்சி இருக்கும். இப்போல்லாம் வந்து சொல்லவே முடிய மாட்டேங்குது. மனிதர்கள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களும் இருக்க தான் செய்தாங்க. ஆனால் இதனால் வந்து புரிஞ்சு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஆண்மை குறைவை போக்குறதுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த வெற்றிலை வந்து நம் முன்னோர்கள் சொன்ன ரகசியந்தாங்க. இந்த வெற்றிலை நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடியவர்களை சாப்பிட்டாலே நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். சத்தான உணவுகளை வந்து சாப்பிட்டாலே நம்ம உடம்புக்கு எந்த ஒரு குறையுமே வந்து வராது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி நம்ம வந்து சத்தான உணவுகள், இயற்கையான உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. நாக்குக்கு எது டேஸ்ட்டாக இருக்கோ அதை தான் வந்து நம்ம சாப்பிட விரும்புகிறோமே தவிர, நல்ல உடலுக்கு வந்து சத்தானது எது அப்படிங்கிறத பார்த்து நம்ம சாப்பிட மாட்டேங்கும். அப்போதைக்கு நாக்குக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து சாப்பிட்றோம். அதனால தான் வந்து நம்ம உடம்புல பல நோய்களை நாமே வந்து இழுத்து வச்சுக்கிறோம். அதனால தான் வந்து இப்போ வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றதுனால தான் ஆண்மை குறைவு, நிறைய பசங்களுக்கு வந்து ஆண்மை குறைவு ஏற்படுது. இப்போலாம் கல்யாணம் முடிஞ்சு வந்து நிறைய பசங்க வந்து இதை இந்த பிரச்சனையால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நரம்பு தளர்ச்சி, அப்புறம் வந்து ஆண்மை குறைபாடு, கண்ட மாத்திரைகளை வாங்கி போடாதீங்க. அந்த ஆண்மை குறைபாடுக்கு வந்து கண்ட மாத்திரையெல்லாம் வந்து வாங்கி போட்டிங்க அப்படின்னா அது வந்து இப்போதைக்கு அதாவது அந்த நேரத்துக்கு நல்லா சரியாகுமே தவிர, பின்னாடி கொஞ்சம் வயசாக வந்து வயசாயிடுச்சு அப்படின்னா, ரத்தம் அதாவது ரத்தம் குறைய ஆரம்பிக்க தொடங்கிடுச்சு அப்படின்னா பக்க விளைவுகளை வந்து ஏற்படுத்த வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஸோ அந்த மாத்திரைகள் வந்து வாங்கி போடுறதை விட்டுட்டு நீங்கள் நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டாலே ஆண்மை குறைபாடு வந்து தவிர்க்கலாம். சத்தான உணவுகளை விட்டுட்டு நம்ம வந்து நாக்குக்கு ருசியாக தேடணும் அப்படின்னா ஆண்மை குறைவு கண்டிப்பாக வரும். அதுபோக வந்து சின்ன வயசுலேயே வந்து நீங்கள் இந்த சிகரெட்டு, மது அந்த மாதிரி வந்து நிறைய கெட்ட பழக்கம் இருந்தாலுமே வந்து ஆண்மை குறைபாடு வரும். இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த வெற்றிலை பற்றி நிறைய தெரிஞ்சு இருப்பீங்க, இருந்தாலும் கூட இதையும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வெற்றிலையில் வந்து 2 ஸ்பூன் அளவு மாதுளம்பழம் சேர்த்து சாப்பிடுங்கங்க. நல்ல ஆண்மை சக்தி பெறுவோம். திருமணமானவங்கள் டெய்லி நைட்டும் ஒரு வெத்தலையில் 2 ஸ்பூன் மாதுளம்பழம் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா தாது பலத்தை பெருக்கும், விந்துக்களுடைய எண்ணிக்கை பெருகும், விந்தணுக்கள் வந்து நீர்த்து போவது வந்து குறையும், விந்து வந்து கெட்டியாகும், நல்ல விரைப்புத்தன்மையை வந்து கொடுக்கும். தாம்பத்திய உறவில் பார்த்திங்கன்னா அதிக நேரம் ஈடுபட இது ரொம்ப வந்து உதவியாக இருக்குதுங்க, இந்த மாதுளம்பழமும் வெத்திலையும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெற்றிலையும் மாதுளம்பழமும் உள்ள இந்த விதைகள் வந்து இந்த மாதுளம்பழத்தில் விதை இருக்குது பாருங்கள், உள்ள அந்த விதையோடு சேர்த்து சாப்பிடணுங்க. அதில் தாங்க வந்து சத்து ரொம்பவே இருக்குது. நீங்கள் மேலே உள்ள இந்த ஜூஸை மட்டும் எடுத்து விதையை வந்து துப்பிடக்கூடாது, இந்த விதையோடு சேர்த்து சாப்பிடணுங்க. அந்த மாதுளம்பழத்தை இப்படி நல்லா மடித்து மாதுளம்பழத்தோடு சேர்த்து அந்த வெற்றிலையும் சேர்த்து நல்லா மென்று முழுங்கணுங்க. அப்போ தான் வந்து நல்ல பலன் கிடைக்கும். இதை எப்போ சாப்பிடணும் அப்படின்னா நைட்டு வந்து நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும். ஒரு நாளைக்கு வந்து சாப்பிட்ட உடனே வந்து பலன் கிடைக்காது. அதாவது ஒரு நாள் சாப்பிட்ட உடனே எங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் வந்து இதை தொடர்ந்து 1 மாதத்துக்கு வந்து சாப்பிடணுங்க. அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். வெற்றிலையில் வந்து 2 ஸ்பூன் மாதுளம்பழம் சாப்பிட்டு நல்லா மென்று முழுங்கிருங்க. முழுங்கிட்டு தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு தேவையான நல்ல ஒரு உடல் பலத்தை கொடுக்கக்கூடியது இந்த வெற்றிலையும் மாதுளம்பழமும். இதை நல்லா மடித்து நல்லா மென்று முழுங்கிடணுங்க. இந்த காம்பை வந்து கிள்ளிடுங்க. காம்பை கிள்ளிட்டு இதை அப்படியே வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டாலே போதும். இதை வந்து ரெகுலராக வந்து சாப்பிடணும். நீங்கள் ரெகுலராக 1 மாதத்துக்கு 1 வெத்தலை போதுங்க. 1 வெத்தலையும் 1-2 ஸ்பூன் மாதுளம்பழமும் போதுங்க. இதை வந்து 1 மாதத்துக்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும். இது சாப்பிடும்போது வயிறு சுத்தமாகும், குடலும் வந்து சுத்தமாகும்,
வயிற்றில் புண்ணு இருந்தாலுமே வந்து சரியாயிருங்க. அதேமாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை வராது. உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுக்கு இது நல்லாவே வந்து உதவி செய்துங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு தேவையான ஆண்மை சக்தியை வந்து பெருக்கிறதுக்கு இந்த வெற்றிலையும் மாதுளம்பழமும் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குங்க. இந்த வெற்றிலையும் மாதுளம்பழத்தும் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆண்மை சக்தி பெருகும், நல்ல ஒரு விரைப்புத்தன்மை கொடுக்கும். நீண்ட நேரம் தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இயற்கையான வந்து மருத்துவம். ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.